हाय फ्रेंड्स, इनकी नम्बर पाकपो मुट करी मुख्य देव मुट इनकी नम्बर उड़ी ऊत् मुट वो सो और वंगयम इंजी पू पेस्ट मूणु तक रे पचमिग अब करवपिल कोमी ते अरे वो आर मुट ए ना की वो देवान अलव एल पेन चटी चूडान उन्े கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. அப்புறம் எண்ணெய் சூடான பிறகு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டால் எப்பவும் வாசனையாக இருக்கும் குழம்பு. மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அது நல்லா கூல் மாதிரி ஆகணும். அது கூல் ஆனோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர் அரை ஸ்பூனு, எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லை, அந்த விழுதை கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே விட்டு கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி விடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றுக்கோங்க. எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் இருக்கிறோ அத்தனை பேருக்கு சேர்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே முட்டையெல்லாம் அடித்து ஒரு கிளாஸில் ஊற்றிட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு எல்லா சைடும் ஒரே இடத்துல ஊற்றாமல் எல்லா சைட்லேயும் ஊற்றுங்க. அப்போந்தான் அது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வெந்து முழு முட்டையாக கிடைக்கும். ஸோ நான் ஆறு முட்டை எடுத்தனால ஒவ்வொரு சைடில் ஒவ்வொன்றும் விட்டுருக்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குதுன்னு. இப்படி தாங்க கொஞ்சம் இன்னும் நீங்கள் முட்டையை ஊற்றிட்டு 5 நிமிஷத்துக்கு இல்லை 8 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருங்க. இல்லாட்டனா ஃபாஸ்ட்டாக வச்சா அது எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஸோ இப்படி வச்சா தான் ஒரு ஒருத்தருக்கும் முழு முட்டையாக கிடைக்கும். இறக்கக்கூடிய நேரத்தில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு மூடி வச்சுருங்க. சாப்பிடும் போது அதை ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், அப்புறம் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் சைடிஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.